ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஹொன்னம்மா தேவி ஃபால்ஸ் அந்த இடத்துல தான் இருக்கும். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மணிக்கியதாரி ஃபால்ஸ்ன்னு ஒரு ஃபால்ஸ் இருக்குது. ஸோ நம்ம அங்கே தான் போயிட்டுருந்தோம். போகிற வழியில் இந்த சின்னதாக ஒரு ஃபால்ஸை பார்த்தோம். பார்க்க கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு. ஸோ இதை அப்படியே உங்களுக்கு காட்டலான்னு சொல்லிட்டு தான் வந்தோம். ஸோ இதை தாண்டி தான் நம்ம மணிக்கியதாரி ஃபால்ஸுக்கு போக போகிறோம். போகிற வழியில் தானே இருக்குது, ஸோ அப்படியே இதையும் பார்த்துட்டு போயிடலான்னு வந்திருக்கோம். வாங்க இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. மேபி கீழே இறங்கிட்டு குளிச்சுட்டு திரும்ப மேலே ஏறி போகலாம் போல். பட் இங்கே யாருமே குளிக்கல, மேபி குளிக்கிறதுக்கு பர்மிஷன் இல்லைன்னு நினைக்கிறேன். அண்டு தண்ணி ரொம்ப கம்மியாக தான் போகுதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் மேபி தண்ணி தாசி போயிருந்தா அந்த ராக் மேலெல்லாம் போயிருக்கோம், பக்கத்தில் இருக்கிற கல் மேலெல்லாம் போயிருக்கோம். பட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். மேபி இப்போ தான் மான்சூன் ஸ்டார்ட் ஆகிறனால அதுக்கப்புறம் தான் ஒன்றும் ஜோராக வரும்னு நினைக்கிறேன். அண்ட் நம்ம இப்போ ஸ்டெப்ஸ் ஏறி மேலே வந்துட்டோம். இந்த ஃபால்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸ்டே ஆகிட்டு அங்கேருந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்க மாதிரி ஒரு ஒரு இடம் இருந்துச்சு. என்ன அது அப்படின்னு போய் பார்க்கலான்னு பார்த்தா திடீர்னு ஒரு தந்தாட்டு இருந்து ஓடி வரான். எங்கேருந்து வரான்னு தெரியல, அவன் என்ன பண்ண போனான்னு தெரியல. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேலேருந்து ஸோ அந்த சைடுலேருந்து வர தண்ணி அப்படியே ஸ்டே ஆகி ஓவர் ஃப்ளோ ஆகிட்டு தான் கீழே தண்ணி போயிட்டுருக்கு. ஸோ இதுதான் அந்த ஸ்டேயிங் பிளேஸ், தண்ணி இருக்கிற இடம். ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது தண்ணி. அண்டு இங்கே ஒரு விஷயம் ரொம்ப விசித்திரமாக இருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த செடி மேலெல்லாம் ஃபுல்லாக அந்த மாலை போட்டுட்ருந்தாங்க. பட் அது எதுக்காக போட்டிருக்காங்க, என்ன ப்ரொசீஜருன்றது எதுவும் எனக்கு தெரியல. ஸோ அங்கே வந்துச்சு, ஸோ அப்போ பார்த்தேன் அப்படி உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ஸோ இந்த இடத்துல தான் அந்த தண்ணி போயிட்டுருக்கு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கம்மியாக தண்ணி வந்துட்டுருக்குன்னு. ஸோ மேபி ஜோராக வந்துட்டு இருந்தால் இன்னும் மேலே வரும்னு நினைக்கிறேன். பட் இது ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நம்ம நல்லா நடந்து க்ராஸ் பண்ணி இந்த வியூ வேணும்னு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா சைட்லேயே உங்களுக்கு சின்னதாக ஒரு ஊத்து மாதிரி வந்துகிட்டே இருக்குது, ஒரு சின்ன வாட்டர் ஃபால்ஸ்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ எங்கேருந்து வருதுன்னே தெரியல, சம்வேர் எங்கேயோ இருந்து வந்துட்டுருக்கு. மேலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபால்ஸோட வியூ இப்படி தான் இருக்கும். ஸோ தண்ணி இங்கேருந்து கீழே உளுந்து ஸோ அங்கேருந்து கீழே ஒரு தொட்டி மாதிரி இருக்குது, அந்த இடத்துல போயிட்டு அதுக்கப்புறமா தான் கீழே போகுது. ஸோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவே இந்த ஃபால்ஸை கட்டியிருக்காங்க. விசிட்டர்ஸ் வந்து பார்க்கணுன்றதுக்காகவே அந்த ஃபால்ஸ் கட்டின மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அங்கே நடந்து போகிறதுக்கு ப்ளஸ் நின்று குளிக்கிறவங்களுக்கு அந்த மாதிரிலாம் நிறைய பிளேசஸ் இருக்கிறதுனால மேபி விசிட்டர்ஸ் வரணுன்றதுக்காகவே அந்த டேம் கட்டின மாதிரி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மணிக்கியதாரி ஃபால்ஸ் கிட்ட தான் வந்திருக்கோம். ஸோ ஃபால்ஸ் இப்போ மேலே இருக்குது, நம்ம கீழே இருக்கோம். கீழேருந்து மேலே போகணும். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோவில் எப்படி முள்ளையங்கிரி பீக்கு போகிற வரையில் ஃபுல்லாகவே க்ரீனரி ப்ளஸ் ஃபுல்லாக ஒயிட் ஃபாக்ஸ் இந்த மாதிரி தான் ஃபுல்லாக கவர் ஆகிருச்சோ, அதே மாதிரி தான் இங்கேயே இருக்க போகுது. ஸோ இதுவும் வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ வாங்க நம்ம ட்ராவலில் போய் கண்டினியூ பண்ணலாம். ஸோ கீழே இந்த ஸ்டார்டிங் ப்ளேஸில் பார்த்தீங்கன்னா சில ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது. தேவையான ஐட்டம் உங்களுக்கு எதனா வேணும்னா கூட இங்கே வாங்கிக்கலாம். அண்டு ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன நினச்சோம்னு பார்த்தீங்கன்னா மேலே விட மாட்டாங்க போல், நம்மளோட காரையோ இல்லை பைக்கோ இங்கேயோ பார்க் பண்ணிவிட்டு அங்கே ஜீப் இருக்கும், ஸோ அதை தான் எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சோம். பட் ஆக்சுவலாக அவங்க அதுக்காக அதை சொல்லலையாமா, மேலே பார்த்தீங்கன்னா ரோடு வந்து ரொம்பவே மோசமாக இருக்கும். அந்த அது மட்டும் இல்லாமல் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த முள்ளங்கிரி பீக்கில் இருக்கிற ரோடு கூட இது ரொம்ப டேஞ்சரான ரோடு. ஸோ நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு தெரியும், அதனால தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரொஃபஷ்னல் டிரைவர்ஸ் இல்லை ரொம்ப கரெக்டாக ஓட்ட தெரிஞ்சவங்களாக இருந்தால் மட்டும் கூப்பிட்டுப்போங்க இந்த பீக் மேலே. இல்லைன்னா தயவு செஞ்சு அங்கே ஜீப்ஸ் இருக்குது, ஜீப்ஸை ரெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு நீங்கள் மேலே போயிட்டு ரிட்டர்ன் வந்துடலாம். அவங்களே உங்களை சேஃபாக கூப்பிட்டு போயிட்டு ரிட்டர்ன் கூப்பிட்டு வந்துடுவாங்க. இல்லை நான் தனியாக தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவேன்னா கண்டிப்பாக நல்ல ஓட்ட தெரிஞ்ச டிரைவராக இருந்தால் மட்டும் கூப்பிட்டுப்போங்க, பிகாஸ் ரோடெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்கும். ஸோ நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, ரோடெல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். ப்ளஸ் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் மட்டும்தான் உங்களுக்கு லேண்டோட இது தெரியும், லெஃப்ட் சைடில் சுத்தமாக ஃபுல்லாக ஃபாகாக தான் இருக்கும். அந்த இடத்துல லேண்ட் இருக்கா இல்லையான்றது கூட தெரியாது. ஸோ சேஃப்டி ரொம்ப இம்பார்ட்டண்ட், பார்த்து பத்திரமா போங்க. இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ரோடெல்லாம் எவ்வளோ டேமேஜ் ஆகி எவ்வளோ எந்த மாதிரி கண்டிஷன்ஸில் இந்த ரோடெல்லாம் இருக்குதுன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஃபுல்லாக டேமேஜ் ஆகிட்டுருக்கு, ஃபுல்லாக சேரு அது இதுன்னு இப்படி தான் இருக்கும். பட் நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், இது பயங்கரமாக இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு. ஓன் வெஹிக்கிளில் போகிறப்போ சுற்றி வேறு லெவலில் இருக்கும், ஃபுல்லாக ஃபாகு க்ரீனரி தான் இதுவும். பட் இந்த இடத்துல நீங்கள் மரம் செடி கொடியெல்லாம் பார்க்க முடியாது, மலைங்க இருக்கும்.
அந்த மலையில வளர்ந்துருக்க சின்ன சின்ன செடிங்க மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் பிளேஸ். நான் முன்னே சொல்லியிருந்தேன் இல்லையா, லெஃப்ட் சைடில் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒயிட் ஃபாக் மட்டும்தான் தெரியும், எதுவுமே தெரியாதுன்னு. ரோடு கூட எப்படி தான் இருக்கும், ஃபுல்லாக ஃபாகியாக தான் இருக்கும், ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் ஓட்டிட்டு போகணும். பட் ஸ்டார்டிங் ஒரு 1 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி மட்டும்தான் அந்த ரோடெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்கும். பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல சிமெண்ட் ரோடே போட்டிருக்காங்க. பட் அதை போட்டவங்க ஃபுல்லாக போட்டிருக்கலாம், ஏன் இந்த மாதிரி பாதி போட்டுட்டு பாதி இப்படி விட்டுட்டுருக்காங்கன்னு தெரியல. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த கேமரால உங்களுக்கு பெருசாக என்ன தெரியுதுன்ட்டு தெரியல, பட் நான் லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணப்போ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கும் இந்த பிளேஸ். உங்களுக்கு ஒரு ட்ராவல் பண்ணுறப்போ இந்த மாதிரி இடத்தெல்லாம் ட்ராவல் பண்ணி போகணுன்ற ஒரு ஃபீல் இருக்கும்ல, இந்த மாதிரி பிளேஸ்க்கெல்லாம் போனால் நல்லா இருக்கும், அந்த மாதிரியான ஒரு இடம் தான். ஸோ ஃபுல்லாக வியூஸ் தான் இல்லை. ஸோ கீழேருந்து மேலே வர அந்த 3 கிலோமீட்டர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செமையாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம், செமையாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். நம்ம வேணா உங்களோட வண்டியை சைடில் எங்கே பார்க் பண்ணிவிட்டு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி சைடில் பார்க் பண்ணிட்டு வேணால் நீங்கள் அந்த வியூஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லை, ஸோ நாங்கள் வரப்போ கொஞ்சம் பயந்து பயந்து தான் வண்டி ஓட்டிட்டு இருக்கோம். பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பீக்குக்கு வந்தாச்சு. ஸோ இங்கே தான் அந்த ஃபால்ஸ் இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா சுற்றி சில கடைங்கள்லாம் இருக்குது. நம்ம கீழே பார்த்தோம்ல, கீழே பார்த்தது மட்டும் இல்லை மேலேயும் சில கடைங்க இருக்குது. ஸோ கடைசியாக பீக்குக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு வியூ பிளேஸ் ஒன்று இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம் நம்ம. இங்கேருந்து பார்த்தாலே செம்மையாக தெரியுது நம்மளுக்கு. அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃபாக் இருக்கிறதுனால அந்த இடத்துல ஒன்றுமே தெரியாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபாக் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆனதுக்கப்புறமா தான் அந்தளவுக்காச்சு அட்லீஸ்ட் கீழே க்ரீன் அந்த சில சில வீடுங்கள்லாம் தெரியுது. இல்லைன்னா ஒன்றுமே தெரிஞ்சிட்டு இல்லை ஃபஸ்ட்டு பார்த்தப்போ, ஃபுல்லாக ஃபாகு வெறும் ஒயிட்டாக இருந்துச்சு. அந்த இடத்துல ஒன்றுமே இல்லைன்னு தான் நினச்சிட்ருந்தோம். ஸோ மேலேருந்து கீழே பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருந்துச்சு அந்த வியூ. ஃபாகு எவ்வளோ பியூட்டியை மறைச்சி வச்சுருக்குது எனக்கு இன்றைக்கி தான் தெரிஞ்சு. பட் ஃபோனில் அந்தளவுக்கு கிளியராக தெரியல, பட் நேரில் பார்த்தா வேறு லெவலில் இருக்குது. பாத்தீங்கன்னா சிக்மங்களூர்ல இருக்கிற ஒரு ஃபால்ஸ் தான் இருக்கு. அந்த ஃபால்ஸோட பேர் வந்து மாணிக்கியதாரா ஃபால்ஸ். அண்ட் இப்ப பாத்தீங்கன்னா இங்க கிளைமேட் வந்து செகண்ட்ஸ் கடவுள் சேஞ்ச் ஆகினே இருக்கு. திடீர்னு மழை பெய்யுது, திடீர்னு காத்தடிக்குது, திடீர்னு வெயில் அடிக்குது. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த கிளைமேட்டு. அப்படியே ஒரு மாதிரி வேறு லெவலில் இருக்குது இந்த பிளேஸு. இது சுற்றி பார்த்தீங்கன்னா வெறும் புகை மூட்டமாக ஃபுல்லாக க்ளவுட்ஸ் மட்டும்தான் தெரியும், எங்கேயுமே ஒன்றுமே பார்க்க முடியாது. வியூ பாயிண்ட்டுன்றாங்க, அங்கே போய் நின்னால் வெறும் வெள்ளை கலரில் தான் இருக்குது, ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஸோ கீழே ஒரு ஃபால்ஸ் இருக்குது, ஒரு 82 ஸ்டெப்ஸ் ஏதோ சொன்னாங்க. ஸோ கீழே இறங்கி போனால் ஒரு ஃபால்ஸ் இருக்கும். ஸோ நம்ம இப்போ போய் ஃபால்ஸை தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம போகலாம். பார்த்தீங்கன்னா வந்த இடத்துல நம்மளுக்கு இப்போ வேலை கொடுத்துருக்காங்க. என்னென்னா டிக்கெட் கலெக்ட் பண்ணுமா, அவர் சாப்பாடு வாங்க போயிட்டாரு, அதனால நம்மகிட்ட காசு கொடுத்துட்டு சேஞ்ச். யாருன்னா வந்தால் ஒரு ஒருத்தருக்கு 5-5 ரூபான்னு டிக்கெட் கலெக்ட் பண்ணுவோம், அவர் சாப்பாடு வாங்க போயிட்டாரு. ஸோ ஃபஸ்ட் டைம் நம்மளை நம்பி ஒரு ஒருத்தர் வேலை கொடுத்துருக்காரு, நம்ம கரெக்டாக பண்ணி நம்ம வேலையை காப்பாற்றுவோம். சாரி, நம்ம பேரை காப்பாற்றணும், காப்பாற்றுவோம். பார்த்தீங்களா இல்லை நம்ம டீம்மேட்ஸ் இவன் எங்கேயோ உட்காந்து பிச்சை எடுத்து சம்பாதிச்சு. ஸோ அந்த ஃபால்ஸுக்கு போகிறதுக்கு டிக்கெட் வாங்கணும், ஜஸ்ட் 5 ரூபீஸ் அவ்வளோதான் ஒருத்தருக்கு. அவர் பாட்டு சாப்பிட போயிட்டாரு, கையில் கொஞ்சோண்டு தான் சேஞ்ச் கொடுத்தாரு, 20-30 ரூபா. பட் இங்கே நிறைய பேர் வந்தனால எங்களுக்கு சேஞ்ச் கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. ப்ளஸ் அவங்ககிட்டருந்து காசு மட்டும்தான் நாங்கள் வாங்கி வச்சுட்டு இருந்தோம். வந்ததுக்கப்புறம் அவர்கிட்ட சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஆளுங்க போயிருக்காங்க, ரிட்டர்ன் வந்து அவங்களுக்கு இவ்வளோ இவ்வளோ சேஞ்ச் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஃபால்ஸ் பார்க்குறதுக்காக நாங்கள் கீழே இறங்கி போயிட்டோம். ஃபால்ஸுன்னு சொல்லி தான் கூப்பிட்டு வந்தானுங்க. பட் வந்து பார்த்தா இதை பார்த்தா எனக்கு ஃபால்ஸ் மாதிரியே தெரியல. எங்கடா தண்ணியே காணும் ஃபால்ஸில், அடே என்னடா இது, இப்படி ஏமாத்திட்டீங்களா கூப்பிட்டு வந்தீங்களே, இது எப்படி ஃபால்ஸ் நம்புறாங்கன்னு தெரியல. ஏன்னா ரொம்ப கம்மியாக தண்ணி வருது. ஸோ எந்த மாதிரி ஃபால்ஸுன்னு தெரியல, பட் ரொம்ப கம்மியாக தான் தண்ணி வந்துச்சு. டிஸப்பாயிண்டட், ரொம்ப டிஸப்பாயிண்ட் ஆகிட்டோம் நாங்கள். ஸோ இங்கே ஃபால்ஸ் இருக்கும்னு நினச்சிட்டு தான் நாங்கள் வந்தோம். பட் வந்து பார்த்தா பெரிய ஏமாற்றம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே நிஜமாகவே ஃபால்ஸுன்னு சொல்லிட்டு
ஏதோ பழைய பைப் தண்ணியில வர தண்ணி மாதிரி உளுண்டு கொட்டிட்டு இருக்கு. அதுவும் ஃபுல்லா அந்த கல்லு மேல விழுந்து ஃபுல்லா அதுவும் செதறி போயிடுது. ஸோ அது ஒன்றும் பெருசா ஃபால்ஸ்ன்னு சொல்லிக்கிற மாதிரி இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் சீசனு, பட் இந்த சீசன்ல கூட தண்ணி ஒன்றும் பெருசா வர மாதிரி தெரியல அதுல. பட் அது மட்டும் இல்லை, ஃபால்ஸ் மட்டும் தான் ஏமாற்றோம், பட் இங்கே இருக்கிற கிளைமேட்டு, இங்கே நாங்கள் ஓட்டிட்டு வந்த அந்த ரூட்டு அதெல்லாம் வந்து வேற லெவலில். தரமாக சம்பவம் வேற லெவலில் இருந்துச்சு. வண்டிலெல்லாம் வர்றப்போ பயங்கரமாக இருந்துச்சு. 3 கிலோமீட்டர் ஆஃப் ரோடு சும்மா வேற லெவலில் இருந்துச்சு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா ஃபுல்லாக புகையாக இருக்கு, இந்த பக்கம் மட்டும்தான் ரோடு. பார்த்து பார்த்து பயந்து பயந்து ஓட்ட வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ பயங்கரமாக இருந்துச்சு. எல்லாம் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு காசு இருந்துச்சா கண்டிப்பாக. பட் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை, ஃபால்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த அட்வென்ச்சர் நீங்கள் அந்த கீழேருந்து இங்கே மேலே வந்து இது சுற்றி பார்க்கறதுக்கு, இந்த இடம், இந்த கிளைமேட்டு, டக்குன்னு வெயிலே டக்குன்னு இந்த மாதிரி மழை சல்லே நடக்கும், மேகம் டக்குன்னு போயிட்டே இருக்கும், அந்த மாதிரி வேறு லெவலில் செம்மையாக இருக்கும் இங்கே கிளைமேட்டு. ஸோ அதுக்காக வேணால் நீங்கள் அவங்க வரலாம். மற்றபடி இங்கே பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. அண்ட் வியூ பாயிண்டில் ஒரு நல்லா இருந்துச்சு, என்னென்னா அது ஃபோனில் அந்தளவுக்கு சரியாக தெரிய மாட்டேங்குது, பட்டு நேரில் பார்த்தா நல்லா தெரியுது. வெயில் அடித்தா கொஞ்சம் நல்லாயிருக்கு இந்த இடம் பார்க்குறதுக்கு. ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு இந்த வீடியோ. உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். இட்ஸ் பை ஃப்ரம் வினோத். பை பை, டேக் கேர், லவ் யூ காய்ஸ்.